हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल ईसी टेस्टी रेसिपीज नम्बर चैनल गिव अवे अनाउंस पण्णिरुक्कोम अक्टोबर 10 ல இருந்து நவம்பர் 10 வரைக்கும் நான் சொல்ற ரெசிபீஸும் செய்யற ரெசிபீஸும் நீங்க போட்டோஸ் எடுத்து அனுப்புன என்னோட இமெயிலுக்கு இமெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறவங்க தான் வின்னர் அவங்களுக்கு அழகான ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ வர்த் வந்து 1025 ருபீஸ் வந்து கிஃப்ட் பண்ணுவேன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வின்னர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அதேபோல் நம்ம சேனலில் சாரீஸ் வந்து விற்றுட்ருக்கோம்ப்பா அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அந்தந்த மாதம் ரெசிபிஸ் மட்டும்தான் நீங்கள் செய்து அனுப்பணும் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற ரெசிபி வந்து குஷ்பு இட்லி நம்ம எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி முதல்ல வந்து குஷ்பு இட்லி இருக்கான்னு கேட்போம் அது அவ்வளோ நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இதோட மெத்தடு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு தெரியாது அது உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி வந்து 4 கப் எடுத்துக்கணும் உளுத்தம் பருப்பு வந்து 1 கப் எடுத்துக்கணும் மாவு ஜவ்வரிசி 1/2 கப் எடுத்துக்கணும் நைலான் ஜவ்வரிசி இருக்குது மாவு ஜவ்வரிசி இருக்குது நீங்கள் நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணக்கூடாது மாவு ஜவ்வரிசி தான் எடுக்கணும் திரும்பி சொல்கிறேன் இட்லி அரிசி 4 கப்புனா உளுத்தம் பருப்பு 1 கப் மாவு ஜவ்வரிசி வந்து 1/2 கப் எடுத்துக்கணும் அரிசி ஜவ்வரிசி வந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க உளுந்த தனியாக ஊற வச்சுக்கோங்க எல்லாமே நைஸாக ஆட்டிக்கோங்க ஆட்டிட்டு உப்பு போட்டு கரைச்சி மறுநாள் இட்லி வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இட்லி இருக்கும் பஞ்சு போல் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நைலான் ஜவ்வரிசி நீங்கள் போடக்கூடாது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்